வணக்கம் நண்பர்களே. கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சுமார் 7% வாக்குகளை பெற்று தமிழகத்தோட 3வது பெரிய கட்சியாக ஆனாங்க. 2026 தேர்தலில் சீமானோட வாக்கு வங்கி நிச்சயம் அதிகரிக்கும். குறைந்தபட்சம் 12% வாக்குகளை பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. சீமான் 2026 தேர்தலில் தனித்து போட்டியிட்டாலோ அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலோ திமுக ஆட்சிக்கு வர்றதில் பெரும் சிக்கல் ஏற்படும். தனக்கு அப்புறம் தனது மகன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற கனவு நிறைவேறாமல் போயிடும். 2011 தேர்தல்லையும் 2014 தேர்தல்லையும் சீமான் அதிமுகவை ஆதரிச்சார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரம் செஞ்சவர். சீமானோட மாமனார் காளிமுத்து அதிமுகவை சேர்ந்தவர். 3 முறை அதிமுகவோட அமைச்சராக இருந்தவர். 1 முறை சட்டப்பேரவை சபாநாயகராகவும் இருந்தவர். சசிகலா மற்றும் அவரது கணவர் நடராஜன் ஆகியோர் மீது சீமானுக்கு நல்ல மரியாதை இருக்குது. கடந்த 3 மார்ச் சசிகலா சிறையிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் சீமான் நேரில் போய் சந்தித்தார். நீங்கள் பழையபடி அதிமுகவோட முக்கிய சக்தியாக செயல்படணும், நான் எடப்பாடி கிட்ட பேசி சமரசம் செய்ய முயற்சி செய்யட்டுமா அப்படின்னு சொன்னவர் தான் சீமான். அதிமுகவோட சீமான் நெருக்கமாக இருக்கிறதுனால ஸ்டாலின் ரொம்ப கவலை அடைஞ்சாருங்க. 2026 தேர்தலில் சீமான் நிச்சயமாக அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாது, விஜயகாந்தை அரசியலில் 0 வாக்குனது மாதிரி சீமானையும் 0 வாக்கணும் அப்படின்னு சபதம் எடுத்தார் ஸ்டாலின். சீமானை திமுக கூட்டணிக்கு இழுக்கணும், படிப்படியாக அவரோட செல்வாக்கை குறைக்கணும், அவரோட வாக்கு வங்கியை சிதைக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் முடிவு செஞ்சார். தன்னை சீமான் சந்திக்கணும், ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு பாரதி ராஜாவை தூதாக அனுப்பினார். ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு சீமானும் ஒத்துக்கிட்டார். 2 பேரும் சந்தித்தாங்க. அந்த சந்திப்பில் ஸ்டாலின் என்ன பேசினார் தெரியுமா? நீங்கள் 2009 அரசியலில் இருக்கீங்க, உங்களோட துடிப்பான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2016 நீங்கள் தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் 2016 மற்றும் 2021 தேர்தலில் அது நடக்காமல் போனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு, இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்னும் 7 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. நீங்கள் திமுக கூட்டணியில் சேரணும். தமிழகத்தில் மொத்தம் 15 மாநகராட்சிகள் இருக்குது. எதில் நீங்கள் மேயர் ஆகணும்னு சொல்லுங்கள், நான் உங்களை மேயர் ஆக்கிறேன். 2026 தேர்தலில் நீங்கள் ஆசைப்படுற தொகுதியில் உங்களை நான் எம்எல்ஏ வாக்குறேன். தேர்தல் செலவுகளுக்கு ஒரு பெரும் தொகையை நான் உங்களுக்கு தரேங்க. என் தம்பி மாதிரி நான் உங்களை பார்த்துக்கிறேன். எனக்கு தேவை ஒரே ஒரு சம்மதம் தான். உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில் நீங்கள் சேர்றீங்களா? உங்கள் பதில் என்ன சீமான் அப்படின்னு ஸ்டாலின் கேட்டார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் சீமான். இந்த சந்திப்புக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் என்ன சொன்னார் தெரியுமா? திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொன்னார். ஸ்டாலினோட இந்த டீல் சீமானை சிந்திக்க வச்சதுங்க. இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம இப்படியே கட்சியை நடத்த முடியும்? பதவி அதிகாரம் கிடைச்சாதானே கட்சியை வளர்க்க முடியும், மக்கள் ஆதரவு பெற முடியும். வரப்போகும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மேயர் ஆகணும், மக்கள் மனசை இடம் பிடிக்கணும். 2026 தேர்தலில் எம்எல்ஏ ஆகணும். நாம் தமிழர் கட்சி தமிழகத்தோட 2வது பெரிய கட்சியாக உருவெடுக்கணும். திமுக அமைச்சரவையில் அமைச்சர் பதவியை எப்படியாவது வற்புறுத்தி வாங்கணும். 2031 தேர்தலுக்கு முன்னாடி திமுக மீது ஊழல் புகார் சொல்லி கூட்டணியிலிருந்து வெளியேறி தனியாக போட்டியிடணும், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு மனசில் திட்டம் போடுறார் சீமான். இவ்வளவு காலம் திமுகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சோம், இப்போ திடீர்னு திமுக கூட்டணிக்கு போனால் கட்சிக்காரங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, மக்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க?
திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஆழமான காரணம் வேண்டுமே அப்படின்னு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காரு சீமான். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.